ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. வினாடிக்கு 175,000 கன அடியாக தண்ணீர் வரத்து. மேட்டூர் அணையிலிருந்து வினாடிக்கு 170,000 கன அடி நீர் வெளியேற்றம். காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பவானி நகரில் காவிரி கரையோர 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் புகுந்தது வெள்ளம். மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு முகாம்களில் தங்க வைப்பு. அந்தியூரில் 3வது நாளாக வெள்ளப்பெருக்கு. பர்கூர் மலைப்பகுதியில் நிலச்சரிவு. கர்நாடகா தமிழகமிடையே போக்குவரத்து துண்டிப்பு. நீர்வரத்து அதிகரிப்பால் வைகை அணை விரைவில் நிரம்ப வாய்ப்பு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கேரளாவில் 2 பெண்கள் நரபலி கொடுக்கப்பட்ட விவகாரத்தில் புதிய திருப்பம். குக்கரில் வேக வைத்து குளிர்சாதன பெட்டியில் மனித மாமிசம் வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிப்பு. இரண்டு பெண்கள் நரபலி கொடுக்கப்பட்ட இடத்திற்கு கைது செய்யப்பட்ட 3 பேரையும் அழைத்துச் சென்று விசாரணை. மனித உடல் பாகங்கள் மேலும் உள்ளதா என்று மோப்ப நாய் உதவியுடன் போலீஸ் தேடுதல். புரட்டாசி சனிக்கிழமை முடிந்ததால் இறைச்சி மற்றும் மீன்களை வாங்க மக்கள் ஆர்வம். கடலூர் துறைமுகத்தில் அலை மோதியது மக்கள் கூட்டம். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாளை கூடுகிறது தமிழ்நாடு சட்டப்பேரவை. அதிமுக கோஷ்டி மோதல் சட்டப்பேரவையில் எதிரொலிக்குமா? சென்னையில் இன்று மாலை அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். சட்டப்பேரவை கூட்டம் தொடர்பாக பழனிசாமி தலைமையில் ஆலோசனை. தமிழ்நாட்டின் பல இடங்களில் கொட்டி தீர்த்த மழை. மானாமதுரையில் 15 ஆண்டுகளுக்கு பின் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் மூழ்கிய கரும்பு பயிர்கள். தேனி போடிமெட்டு மலைச்சாலையில் திடீரென ஏற்பட்ட அருவி. மழையின் வேகம் குறைந்ததால் இரவு முதல் போக்குவரத்து துவங்கியது. தமிழ்நாட்டில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்பு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கந்த சஷ்டி விழா ஏற்பாடுகள் மும்முரம். பக்தர்களின் வசதிக்காக விரிவான ஏற்பாடு. சனாதன தர்மம் இந்து மதத்தின் அர்த்தம் குறித்த ஆளுநரின் பேச்சுக்கள் தகவல் அறியும் சட்டத்தில் வராது என பதில். ஆளுநரின் செயலாளர் பதிலை எதிர்த்து தகவல் ஆணையரிடம் மேல்முறையீடு செய்ய மூத்த வழக்கறிஞர் துரைசாமி முடிவு. குழந்தை திருமண வழக்கில் மாப்பிள்ளை சம்பந்தியுடன் சிதம்பரம் நடராஜர் கோவில் செயலாளர் ஹேமசபேச தீட்சிதர் கைது. போலீசாரை சூழ்ந்து கொண்டு கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தீட்சிதர்கள் போராட்டம்.
கோவையில் மூலப்பொருட்கள் விலையேற்றம், ஜிஎஸ்டி உயர்வால் தொழிலாளர்களுக்கு தீபாவளி போனஸ் வழங்குவதில் தாமதம். சொந்த ஊர்களுக்கு செல்லும் வடமாநில தொழிலாளர்களுக்கு கூட போனஸ் தர முடியாமல் தவிப்பதாக தொழில் முனைவோர் வேதனை. வண்டலூர் அருகே கோவிலை இடிக்கச் சென்ற அதிகாரிகளுக்கு தண்டனை கொடுக்க வேண்டி காளிக்கு மிளகாய் அபிஷேகம். நீர்நிலை ஆக்கிரமிப்பை அகற்றச் சென்ற அதிகாரிகள் அலறியடித்து ஓட்டம். நீல குறிஞ்சி மலரை காண விரும்பிய தாயை தோளில் சுமந்து சென்ற மகன்கள். கேரள மாநிலத்தில் நெகிழ்ச்சி. சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை நாளை திறக்கப்படும். அக்டோபர் 22ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி. சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்கும் குஜராத் தவிர பிற மாநிலங்களில் அமுல் பால் விலையேற்றம், லிட்டருக்கு 2 ரூபாய் உயர்த்தி அறிவிப்பு. இந்தியாவில் முதல் முறையாக ஹிந்தியில் MBBS படிக்க ஏற்பாடு. மத்திய பிரதேச மருத்துவக் கல்லூரியில் இன்று தொடங்கி வைக்கிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல் நாளை நடைபெறுகிறது. சென்னை சத்யமூர்த்தி பவனில் 4 வாக்குப்பதிவு மையங்கள் ஏற்பாடு. போலி ஆவணங்கள் மூலம் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை அபகரித்ததாக புகார். RSS கிளை அமைப்பான முஸ்லிம் ராஷ்டிரிய மன்ச் மாநில தலைவர் ஃபாத்திமா கைது. உலக பசி குறியீடு பட்டியலில் இந்தியா 107வது இடத்தில் இருப்பதாக வெளியான தகவலுக்கு மறுப்பு. நாட்டின் பிம்பத்தை கெடுக்கும் முயற்சி என ஒன்றிய அரசு குற்றச்சாட்டு. இந்திய ரயில் பெட்டிகளில் தொழில்நுட்ப பிரச்சினைகள். 160 ரயில் பெட்டிகளை இறக்குமதி செய்த இலங்கை அதிருப்தி. ஆஸ்திரேலியாவில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இன்று தொடக்கம். முதல் சுற்று ஆட்டத்தில் இலங்கை நமீபியா அணிகள் மோதல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.